எந்திரி. என்ன மாமா? எந்திரி. உக்கார் இப்படி. ஏன் மாமா? உக்கார். இனிமே எந்த வீட்டு வேலையும் நீ செய்யக்கூடாது. மாசம் 100 ரூபா சம்பளத்துல சமையல் வேலைக்கு ஒரு ஆயாவ சேர்த்திருக்கேன், நாளைக்கு வந்துருவா. அதே மாதிரி வீடு கிளீன் பண்றது பிடிக்கிறதுக்கெல்லாம் பக்கத்து வீட்டு வேலைக்காரிய காலையில் அரை மணி நேரம் சாயங்காலம் அரை மணி நேரம் வர சொல்லிக்கிறேன். முதல் பிரசவம் வாங்குறது மருஜன்மம் எடுக்கிற மாதிரினு சொல்லுவாங்க. இனிமே உன்னை குழந்தை பிறக்கிற வரைக்கும் கண்ணும் கருத்துமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. வேண்டாம் பானு, தினம் அவனை சுத்திக்கிட்டு இருக்கிறதுல புண்ணியம் இல்ல. சீக்கிரமா 1 லட்சமோ 2 லட்சமோ வாங்கிட்டு ஒழிச்சு கட்டுறதுக்கு பாரு. அவசரப்படாதிரி, பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கானுதா, அந்த ஆள் அந்த ஓட்டம் ஓடுறா. அதே சென்டிமெண்ட் வச்சு இன்னைக்கு அந்த ஆள் அடிச்சு கட்டுறப்பாரு. அப்ப சரி, எதுக்கு நான் அந்த பக்கம் போய் நிக்கிறேன்? இல்லனா அந்த வழியா ஓடி போயிடுவான். நேத்து நீங்க பேங்க் பின்னாடி வழியா குதிச்சு ஓடிட்டீங்கல்ல? தப்பா நினைச்சுக்காதப்பானு, என் வைஃப் கர்ப்பஸ்திரி வீட்டுல தனியா இருந்தா, அதனாலதான் அப்படி போயிட்டேன். அவங்க மட்டும் கர்ப்பம் நினைக்காதீங்க. எனக்கு இப்ப எத்தனை மாசம் தெரியுமா? செலுத்துற சார், அந்த பச்சை புடவை கட்டிட்டு போற குதிரை இங்க எங்க வந்துட்டு போகுது? தெரியாத உனக்கு, நம்ம ஃபீல்ட் ஆபீசர் மதுரகோபால் இருக்காரு, பேங்க்ல அப்பப்போ லோனா வாங்கிட்டு இருக்காரு. எதுக்கு எல்லாம் இந்த குதிரை மேல கட்டுறதுக்கு தான்? நம்ம சம்பளத்துக்கு இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது. நிலா காயுது, நேரம் நல்ல நேரம். என்னடா பாட்டெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? எக்ஸசைஸ் பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போவாங்க, அதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சி வரும். அதுக்கு முன்னாடி பாடுற பாட்டு இது. பழைய பாத்திரம் பட்டு புடவை இதெல்லாம் போட்டு கடை நடப்பாங்களே, அவங்க பாடுற பாட்டு இது. தப்பா நினைக்காதீங்க சார், உங்க சம்சாரத்தை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது. அவங்களை விட்டுட்டு இந்த சின்ன வீடு பின்னாடி சுத்தாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு மட்டும் சின்ன வீடா இருந்தா பரவாயில்ல, ஏற்கனவே பல பேருக்கு சின்ன வீடு. அவங்க மேல அபாண்டமா பழி சுமத்துறதா நினைக்காதீங்க சார். நான் சம்பாதிச்சுதான் என் தம்பி தங்கச்சிங்களை படிக்க வைக்கிறேன், அதனாலதான் நான் மத்தியானம் சாப்பிடுறதே இல்ல. ஆனா நீங்க இந்த ஆபீஸுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்க சாப்பாட்டுல இருந்து எனக்கு பங்குபட்டு கொடுக்குறீங்க. அந்த உப்ப தின்னதுனாலதான் நீங்க ஏமாந்துட கூடாதுன்னு உண்மையை சொல்றேன். முனியம்மா, போன் ரிங் ஆகுது, யாருன்னு பாரு. ஹலோ, யார் பேசுறது? துபாய் ஷேக் பேசுறேன்னு சொல்லுங்க. பேசுங்க சார். துபாய் ஷேக் பேசுறேன். துபாய் ஷேக் பாப்பா, போன வாரம் தானே வந்துட்டு போனீங்க, அதுக்குள்ள என்ன? ஒரு வேலையா வந்த. என்ன குரல் ஒரு மாதிரியா இருக்கு? தண்ணி சரியில்லை. அப்புறம் என்ன, அதே லாட்ஜி அதே ரூம் தானே? ஷேக், போன வாரம் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? தினம் சாயந்தரம் 5 மணி ஆனா கண்ணாடி போட்டு ஒரு பரதேசி பையன் இங்க வருவான். அதுக்குள்ளே எங்களை அனுப்பிட்டா பெட்டா இருக்கும். அப்ப நாங்களே வந்துடுறோம். பாப்பா. என்ன? எனக்கு கொஞ்சம் அடிய. உனக்கு எதுக்கு? அட, துபாய்காரோட யாராவது வந்திருப்பாங்க, நான் வாசனையா வந்தா தானே உனக்கு கௌரவமா இருக்கும். சரி. என்னங்க முகலா இவ்ளோ டென்ஷனா இருக்கு? ஐயோ, முத்து முத்தா வேர்த்திருக்க. என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் பேசாம இருக்கீங்க? துபாய், துபாயில, துபாயில அவங்க மாமா அண்ணன் பாப்பாவை பாக்கணும்னு வந்திருக்காரு. அண்ணன்
ஆமாங்க பெரியமா பையன்தான் இருந்தாலும் ஒரே வயித்துல பிறந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே எங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி ஒரு பாசம் அதாவது ஒன்னாவே சாப்பிடுவோம் ஒன்னாவே விளையாடுவோம் ஒன்னாவே படுத்துக்குவீங்களா சொல்லு பாட்டி மாப்பிள்ள என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க மாப்பிள்ள என் தலையில இடி விழுந்த மாதிரியா இருக்கு மாப்பிள்ள மதன் என்னங்க இது இடி கொஞ்சம் லேட்டா விழுந்து மாப்பிள்ள மாப்பிள்ள இல்ல பரதேசி பரதேசியா அப்படித்தானே கிட்ட போன்ல பேசின போன்ல பேசுனது நீங்க தானா பாட்டி என்ன சொல்றீங்க பரதேசி போன்ல பேசுனது எனக்கு ஒண்ணுமே புரியலையே இன்ன எதுக்கு நடிக்கிற நடிக்கிறேனா நான் நடிக்கிறேனா குழந்தை மாதிரி இருந்தீங்களே என்னாச்சு உங்களுக்கு தெய்வமே இது வரைக்கும் இருட்டு ஒண்ணுதான் உலகம்னு ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட வந்து படுத்து கிடந்தேன் ஆனா இப்போ அடிக்கிறதுக்காக உன்னை தொட்டா கூட அது அசிங்கம்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு அம்மா தான் இருப்பாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டி இன்னொரு அம்மா மாதிரி என்ன பாத்துக்கிட்டு இருந்தா அவளை ஒதுக்கி வச்சுட்டு எச்சலைய மேய வந்த பாரு உண்மையிலேயே நான் பரதேசி தான் என் புத்திய பழைய செருப்படுத்தி அடிச்சுக்கணும் பாப்பா தினம் விருந்துக்கு வந்தது அவன் கடைசியில உன்னை எச்சல நிட்டானே பாய மூடி அவன் இழுத்த இழுப்புல ஒரு சைடு மூடிதான் இருக்கு இவ்வளவு கேவலமா என்ன பேசிட்டு போயிட்டான் நாளைக்கு அவனுக்கு கிளைமேக்ஸே இதுல தாண்டி இருக்கு ஏன்பா அது எனக்குன்னு எழுதி வச்ச வீடு தானே இத்தனை நாளா நீங்க எனக்கு கார்டியனா இருந்தீங்க சரி இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல இனிமே அதை என் புருஷன் பேருக்கு மாத்தி எழுதுறதுல உங்களுக்கு என்ன சங்கடம் நீ 1000 சொல்லுமா இப்போ உன் குடும்பம் இருக்கிற சூழ்நிலை அவ்வளவு சரியில்லை இன்னொரு 4-5 வருஷம் போகட்டும் புரியாம பேசாதீங்கப்பா வீட்டை அவர் பேருக்கு மாத்தி எழுதாம இருந்தா மட்டும் என் குடும்ப சூழ்நிலை சரியா போயிடும் நினைக்கிறீங்களா சரிமா நீ சொல்றபடியே அந்த வீட்டை உன் புருஷன் பேருக்கு மாத்தி வைக்கிறேன் ஆனா நாளைக்கு உன் புருஷன் அந்த வீட்டை வப்பாட்டி பேருக்கு எழுதி வைக்க மாட்டாருன்னு என்னமா உத்தரவாதம் ஏன்பா உங்களுக்கு ஜோசியத்துல நம்பிக்கை இருக்குல்ல எனக்கு குழந்தை பிறக்கும் போது ஒரு கண்டா இருக்கிறதா ஜோசியர் சொன்னார்ல ஒருவேளை எனக்கு அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாளைக்கு அந்த வீட்டை என் புருஷன் பேருக்கு நீங்க எழுதி வைப்பீங்கன்னு என்ன உத்தரவாதம் ஏமா நிஜமாவே அப்படி ஒரு பயத்திலையும் சந்தேகத்திலையும் தான் இவ்வளவு அவசரமா அந்த வீட்டை மாத்த சொல்றியா ஆமாப்பா நான் உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடறேன் புருஷன் உசுரை காப்பாத்துறதுக்காக போராடின பொம்பளைங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா தான் உசுறு போகும்போது கூட அதுல தன் புருஷனுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குமான்னு யோசிக்கிறேன் முத பொம்பளை நீதாமா அப்புறமா நீ நினைக்கிற மாதிரி நாளைக்கே இல்ல இப்பவே அந்த வீட்டை உன் புருஷன் பேருக்கு மாத்தி எழுதிடுறமா ஆனா ஒண்ணுமா புள்ள பெத்துக்க போறப்போ மனசு நிறையவா சந்தோஷமா போகணுமா இப்படி 1000 சஞ்சலத்தை வச்சுக்கிட்டு அவ நம்பிக்கையோட போக கூடாதுமா அதுவே பாதி வியாதி மாதிரி உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா நல்லா இருப்ப ஒரு 10 நிமிஷத்துல நான் பத்திரத்தோட வந்துடுறேம்மா மாப்பிள்ள உள்ள நிக்கிறதே ஒரு பைத்தியம் அதுக்கு அப்பங்கிற முறையில நான் துரதிருஷ்டசாலி ஆனா புருஷங்கிற முறையில நீங்க பெரிய அதிர்ஷ்டசாலி